யோவான் 11:40, நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய். நமக்குள்ளார நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது, ஆண்டவர் மேல எந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கையோடு இருக்கிறோம். அஞ்சு மார்த்தாவை பார்த்து ஆண்டவர் கூறும் இந்த வார்த்தை, நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை நீ காண்பாய். நான்கு நாட்களாயிற்று மரித்து லாசர் உயிரோடு எழுப்புறாரு போய். அப்போ மார்த்தா கேக்குறாங்க, நான்கு நாள் ஆயிடுச்சு நாச்சம் அடிக்குமே என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார், மார்த்தா நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய். ஆண்டவர் சொல்ற, லாசரை எழுந்து வெளியே வா என்று சொல்லி லாசர் அப்படியா எழுந்து வெளியே வருகிறார். ஆண்டவர் அழகாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவர் சொல்லாகும், அவர் கட்டளையாக நிற்கும். ஆனால் நாமக்கிட்ட இருக்க விசுவாசம், நமக்கிட்ட இருக்க நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது, ஆண்டவர் நம்ம எந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அதன் ஏவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனா நம்ம இரு மனதோடு இருக்கிறோம், இது நடக்குமா, இது நடக்காதா, இது முடியுமா, முடியாத இந்த காரியம் நம்மளால செய்ய முடியுமா என்று சொல்லி நாம சந்தேக நிலையோடு ஒரு ஐயப்பாட்டோடு நம்ம இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நம்பினாதான் மாட்சியை காண முடியும், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அநேகர் ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார், பலன் கொடுக்கிறார், அவர் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே செல்கிறார். ஆனால் ஒவ்வொருத்தரையும் சுகம் கொடுக்கும் போதும் நீ என்னை நம்புகிறாயா, விசுவாசிக்கிறாயா, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று என்று சொல்லிதான் எல்லாருக்கும் சுகம் கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்ப நமக்கு நம்ம பலகத்தோட இருந்தாலும் சரி, நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவர் பாத்திர போய் நின்றாலும் சரி, நம்முடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குது, ஆண்டவரால் மாத்திரமே முடியும். எனக்கு இப்பேற்பட்ட பலவீனம் இருக்கிறது, இந்த பலவீனத்தை சுகம் கொடுக்க என் தேவனால் மாத்திரமே முடியும் என்று சொல்லி முழு நம்பிக்கையோடு, அவர் 100% நம்பிக்கையோடு ஆண்டவரை முழுசா நம்பணும். அப்படி அந்த நம்பிக்கை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கும். ஒரு கடுகளவு விசுவாசம், ஒரு கடுகளவு நம்பிக்கை நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நிச்சயமாய் ஆண்டவர்கிட்ட நாம என்னென்னலாம் விண்ணப்பங்கள் வைக்கிறோமோ எல்லாவற்றையும் நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் நிறைவுள்ளவர். நான் தான் திருச்சட்டத்தின் நிறைவு இயேசு கிறிஸ்து. அப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் இந்த உலகம் முழுவதுமாய் அவர் எல்லாவற்றுக்கும் நன்மை செய்ய காத்திருக்கிறார். நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது, இந்த நாளில் இந்த வார்த்தையை சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நீ விசுவாசித்தால் ஆண்டவருடைய மாட்சியை காண்பாய். உங்ககிட்ட என்ன இந்த நாள்ல தேவையா இருக்கிறது, ஆண்டவரே நான் இப்பேற்பட்ட தேவையில இருக்கிற ஆண்டவரே முழுமையாய் உன்னை நம்புகிறேன். ஆண்டவரே நம்ம சோதிப்பதற்காக அல்ல, ஆண்டவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் கிடைக்குதா, அப்படி அல்ல, முழு மனதோடு ஆண்டவர் பாதத்துல எனக்கு இந்த காரியம் நடக்க வேண்டும் ஆண்டவரே, நான் இப்பேற்பட்ட தேவையில உள்ளேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் பாதத்துல நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் இப்பேற்பட்ட பலவீனத்தோடு இருக்கிற ஆண்டவரே, இந்த நோயை சுகமாக்க உன் ஒருவரால் மாத்திரமே முடியும் என்று சொல்லி நம் ஆண்டவர் பாதத்துல முழு மனதோடு நம்பிக்கையோடு செபிக்கும் போது, நம்பிக்கையுடன் நீங்க ஜபத்துல எதையெல்லாம் கேட்பீர்களோ அதெல்லாம் பெற்றுக்கொண்டீர் என்று நம்பிக்கை வைங்கள் ஆண்டவர் சொல்றார். ஆமா, நம்ம ஜபத்துல கேட்கும் போதே ஆண்டவரே நீ கொடுத்ததுக்காய் நன்றி, சுகம் கொடுத்ததுக்காய் நன்றி, பலன் கொடுத்ததுக்காய் நன்றி, உங்களுடைய தேவைகளை சந்தித்ததுக்காய் நன்றி, எங்க கடன் பிரச்சனையை மாற்றதுக்காய் நன்றி, எங்களுக்கு சொந்த வீடை கொடுத்ததுக்காய் நன்றி என்று சொல்லி நம்ம ஜபத்தையே நன்றி ஜபமாய் மாற்றும் போது நிச்சயமாய் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். நம்பிக்கையுடன் காத்திருப்போம். இந்த நாள் வெற்றியின் நாள், இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். காட் பிளஸ் யூ.